தமிழ் சமூகத்திலே ஏற்படக்கூடிய சில அநீதிகள் தொடர்பாக அரசியல் கட்சிகள் ஒன்று சேருகிற பொழுது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தனித்து நிற்பதாக தேர்தல் என்று ஒன்று வருகின்ற பொழுதுதான் நான் அவர்களை பற்றி தீர்மானிக்கக்கூடியதாக அப்படி தேர்தல் ஒன்று வருகிற பொழுது தமிழ் தேசிய செயற்பாட்டில் இருப்பவர்கள் ஒன்று கூடலாம் என்றார். சமூகத்தில் நடக்கும் அநீதி தொடர்பாக எல்லா கட்சிகளும் ஒன்று சேருகின்ற பொழுது நீங்கள் ஏன் ஒன்று சேர முடியாது? தங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணரவில்லையா? நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதும் சரி, அதற்கு பின்னரும் சரி, அவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு நீங்கள் தயாராகவில்லை. காலையில் யாராவது ஏதாவது சொல்லுவாராக இருந்தால் அதை உடனடியாக அமுல்படுத்துவார். சிலவேளை அன்றைக்கு மாலை வந்து வேறு யாராவது ஒருவர் போய் கதைப்பாராக இருந்தால் அவர் உடனடியாக அந்த முடிவை வந்து மாற்றுவார். அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தானே? இல்லை, நல்லூர் வீதியில் உண்ணாவிரதத்துக்கு இருந்த ஒரு தலைவர் 11 மணியில் நான் கல்வியங்காடு சந்தைக்கு நான் போகின்ற பொழுது மீன் வாங்கி கொண்டிருப்பதை கண்டேன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசியல் சமூக பொருளாதாரம் தொடர்பாக ஆராய்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு அரசியல் தொடர்பாகவும் பொருளாதாரம் தொடர்பாகவும் ஆராயக்கூடியவல்ல முன்னாள் வடக்கு மாகாண சபையினுடைய விவசாய அமைச்சர் சூழல் ஆர்வலர் திரு ஐங்கர்நேசன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். வழம்பு போல டான் தொலைக்காட்சியிலே பொதுமக்கள் சார்பிலே கேள்விகளை தொடுப்பதற்காக எங்களோட மௌலி இணைந்திருக்கின்றார். வணக்கம் மௌலி. நாங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு நேரடியாக செல்கின்ற பொழுது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய ஒரு ஸ்தாபகராக அதன் தலைவராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அதே நேரம் சூழல் சார்ந்த செயற்பாடுகளில் அரசியல் சார்ந்த செயற்பாடுகளில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்த ரெண்டு செயற்பாடுகளையும் முன்னெடுக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய ஒரு சுமை அல்லது அதை சுகமாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய செயற்பாடு. சூழல் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் ரெண்டையும் இணைத்து பயணிப்பது தொடர்பில் இருக்கக்கூடிய சாதகம் அல்லது பாதகங்கள் குறித்து நீங்கள் வினவி இருக்கின்றீர்கள். பொதுவாக தமிழ் மக்களிடையே அல்லது எங்களுடைய பொது புத்தியில் சூழலியல் என்கின்றது ஒரு பாடமாக மாத்திரம்தான் நோக்கப்படுகின்றது. அதனை அரசியலுடன் சேர்த்து பயணிப்பதை நாங்கள் இலகுவாக கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஆரம்பம் முதலே, அதாவது அரசியலுக்கு நான் பிரவேசிப்பதற்கு முன்னதாகவே சூழல் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டவன் என்கின்ற வகையில் நாங்கள் இன்று பேசுகின்ற தேசியம் என்கின்ற சொல்லாடல் தனித்தது அல்ல. சூழலியல் ஒரு பாடமாக இருக்கலாம், ஆனால் இன்று உலகளாவிய ரீதியில் சூழலியம் ஒரு கோட்பாடாக மாற்றம் பெற்றுவிட்டது. அதை நாங்கள் என்விரான்மெண்டலிசம் என்று சொல்லி சொல்கிறோம். அது எவ்வாறு சோசியலிசம் அல்லது கம்யூனிசம் ஒரு கோட்பாடாக மானிடத்தை உய்விக்க வந்த கோட்பாடாக நோக்கப்படுகின்றதோ அதே மாதிரி இன்று சூழலியமும் ஒரு கோட்பாடு. அந்த சூழலியம் என்கின்றது தேசியத்திலிருந்து பிரிக்கப்பட முடியாத பிரிக்கக்கூடாத ஒரு கோட்பாடு என்கின்ற கருதுகோளின் அடிப்படையில் நாங்கள் அது மக்களிடம் எவ்வளவு தூரத்திற்கு அதன் மீதான ஈர்ப்பு அல்லது புரிந்துணர்வு இருக்கின்றது என்பதையும் தாண்டி மக்களிடம் அதனை எடுத்து செல்ல வேண்டும் என்கின்றதற்காக அதனை நாங்கள் அரசியலுடன் சேர்த்து இணைத்து பயணிக்கின்றோம். அரசியலோடு இணைத்து பார்ப்பதற்கு எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற பொழுது அது புரிந்து கொள்ளால் அதை கடந்து செல்வதற்கு சில கடினம் ஏற்படலாம் என்பது உங்களுடைய வார்த்தையாக இருக்கிறது. சூழலியல் சார்ந்து செயற்படுகிற போது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்கின்ற அந்த அமைப்பின் ஊடாக சூழலியல் சார்ந்து செயற்படுகின்ற பொழுது அதற்காக கிடைக்கக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு அல்லது இன்றைக்கு பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் அல்லது சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் இன்றைக்கு பசுமை பொருளாதாரம் தொடர்பாக பேச புறப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறை ரீதியாக அதை செயற்படுத்துகின்ற பொழுது பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்மைதான், நாங்கள் ஆண்டுதோறும் பாடசாலை மாணவர்களிடையே பசுமை அமைதி விருதுகளை வழங்குவதன் பொருட்டு ஒரு சூழல் பொது அறிவு போட்டியை வந்து நடாத்தி வருகின்றோம். அதனை நாங்கள் இணையதளத்தின் கூடாகவே அந்த பரீட்சை நடைபெறுகின்றது, இலவசமாக நடைபெறுகின்றது. அதற்கு பத்திரிகைகளும் சமூக ஊடகங்களும்
அது தொடர்பாக எங்களுக்கு அதிக விளம்பரங்களை தருகின்றன. ஆனால் பாடசாலை மட்டத்தில் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதற்கான விளைவு இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அதுவும் குறிப்பாக எனக்குரிய கவலைக்குரிய விடயம் என்னவாக இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், வடக்கு மாகாணத்துக்கு வெளியே இருந்து அம்பாந்தோட்டை வரைக்கும் மாத்திரை ஈராக பங்கு பெற்றுகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. ஆங்கிலத்திலும் தமிழிலுமே இந்த பரீட்சை நடைபெறுகின்றது. நாங்கள் இந்த 15ஆம் தேதிக்கு நாங்கள் விண்ணப்ப முடிவு போட்டிருக்கின்றோம். வரைகின்ற 28ஆம் தேதி அந்த பரீட்சை நடைபெறவிருக்கின்றது. இஸ்லாமிய மாணவர்களினுடைய பங்கு பெற்றுதல் வந்து விகிதாசாரம் வந்து கூடவாக இருக்கின்றது. அது நாங்கள் அதில் இந்த இடத்தில் இனம் மதம் மொழிங்கிறதுக்கு அப்பால் கடந்து ஒரு தரவுக்காக நான் அதனை சொல்லுகின்றேன். எங்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை பாடசாலை கல்வி அல்லது அந்த புத்தகங்களை தாண்டி மாணவனை சிந்திப்பதற்கு மிகப்பெரிய தடையாக எங்களுடைய பெற்றோர்களே இருக்கின்றார்கள். அவர்கள் தவறாக விளங்கி கொள்ளுகின்றார்கள். பாடசாலை புத்தக கல்விக்கு அப்பால் எங்களுடைய மாணவன் ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபடுவானாக இருந்தால் அவனுடைய கல்வியை அது பாதிக்கும் என்று நினைக்கின்றார்கள். உண்மை அவ்வாறு அல்ல. நாங்கள் பாடசாலை மட்டங்களில் நீண்ட காலமாக பழகி வருகின்றவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு பாடசாலையில் ஒரு மாணவன் மிக சிறந்த கல்வி பெறுபேறை எட்டுகின்ற மாணவன் விளையாட்டிலையும் சுற்றுச்சூழலையும் பல்வேறு வகையான பாடசாலைகளினுடைய நிகழ்ச்சி நிரலில் பங்கேற்பவனாகத்தான் இருக்கின்றான். அவன் தன்னுடைய கல்வியை ஒன்றுக்காக ஒன்றை இழப்பவனாக இருக்கவில்லை. ஆனால் எங்களுடைய பெற்றோர்களுக்கு அது சம்பந்தமான புரிதல் இருக்கின்றது. புரிதல் இல்லை என்கிறதான் என்னுடைய கருத்து. ஆனால் நாங்கள் இதனை தாண்டி பயணிக்க வேண்டும். கடினமாக இருந்தாலும் அது எங்களுடைய தலையாய கடமை அல்லது பணி என்று தான் நான் நினைக்கின்றேன். காரணம், நீங்கள் மிக சமீபத்தில் ஊடகங்களில் வந்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காலநிலை மாற்றத்தினால் யாழ்ப்பாண குடா நாடு கடலில் மூழ்குவதற்கான ஒரு எச்சரிக்கை ஒரு சிங்கள பேராசிரியரால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய அவதானம் அது இப்பொழுதுதான். ஆனால் நாங்கள் இதனை பல வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லுகின்றோம். காரணம், குடா நாடு கடல் மட்டத்தில் இருந்து அதுக்கு அண்மித்ததாகத்தான் இருக்கின்றதே தவிர அதிக உயரத்தில் இல்லை. அது மாத்திரமல்ல, கடல் நீர் எரிகள் ஊடகத்தில் செல்லுகின்றது. ஆகவே கடல் மட்டம் உயருகின்ற பொழுது ஆனையிரவு பகுதியில் குடாநாடு பெருநிலப்பரப்புடன் துண்டிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இதை பற்றி புரிந்து கொள்ளாமல் இதனை விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் ஏனைய விடயங்களை கடந்து கொள்ளுகின்றது என்கிறது கஷ்டம். நான் இந்த இடத்தில் மீளவும் சொல்லுகின்றேன், அது நாங்கள் எதிர்பார்த்தது போன்று எங்களுக்கு தங்களுக்கான இந்த சூழல் சார்ந்த வரவேற்பு இல்லை என்கின்றதற்காக நாங்கள் இந்த பணியிலிருந்து விலகிச் செல்ல முடியாது. வெற்று கோஷங்களை மாத்திரம் அரசியலில் முன்னெடுக்கவும் முடியாது. ஒரு வாக்கை வசீகரிப்பதற்காக அல்லது எங்களுடைய தேர்தல் அரசியல் என்கின்றது ஒரு வகையான வாக்கு பொறுக்கி அரசியல் தான், ஊரோடில் ஒத்தொடுகின்ற அரசியல் தான். அதில் எது சரி எது பிழை என்று சொல்லி பார்ப்பதில்லை. வெகுஜனங்களினுடைய அபிப்பிராயம் எதுவாக இருக்கின்றதோ அந்த பக்கத்துக்கு பேசிவிட்டு போகின்ற அரசியல்வாதிகளாக நான் ஒரு பொழுதும் இருக்க முடியாது. அதற்கான காரணமும் நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொல்லி சொன்னால், நான் அறிவியல் பாரம்பரியத்து கூட என்னுடைய கற்க நெறியை முடித்தருதனான். ஆனபடியால் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட அரசியல் கூடாக தமிழ் அரசியலை முன்னெடுக்க முடியாது என்கின்றதும் என்னுடைய கருத்து. தமிழ் சமூகத்திலே ஏற்படுத்தக்கூடிய சில அநீதிகள் தொடர்பாக அரசியல் கட்சிகள் ஒன்று சேருகிற பொழுது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் அல்லது ஐங்கர் நேசன் தனித்து நிற்பதாக ஒரு பார்வை இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுகின்றேன். பலரும் என்னிடம் இது தொடர்பாக பேசியிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய பணி தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய பணி என்கின்றது வெறுமனே தேர்தல் அரசியலுக்கானது அல்ல. சுற்றுச்சூழல் சார்ந்த பசுமை கட்சிகள் மேற்குலகத்தில் பல இருக்கின்றன. அதற்கான ஒரு வித்தை இட்டவனாக நான் இருந்தாலே போதுமானது என்கிறதான் என்னுடைய கருத்தை தவிர, நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அல்லது இதை வைத்து நாங்கள் தேர்தலில் வெல்லுவோம் என்கின்றதெல்லாம் என்னுடைய கனவு அல்ல. ஆனால் ஏனைய கட்சிகளும் இது தொடர்பாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ள வேணுமா அல்லது நாங்கள் ஒரு அதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். நான் சமீபத்தில் பார்த்தேன், இந்தியாவில் தேர்தல் ஆணையம் சகல கட்சிகளுக்குமான ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. எல்லா கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த தங்களுடைய அறிக்கைகளை அது தொடர்பாக தாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்கின்றதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி, ஆகவே அரசியலில் இருந்து சூழலியலை பிரிக்க முடியாது என்கின்றதற்கும் அதுவும் ஒரு உதாரணம்தான். என்னால்
பல விடயங்களில் இவர்களுடன் சேர்ந்து பயணிக்க முடியவில்லை. அதற்கான காரணங்கள் நான் எல்லாவற்றையுமே வெளிப்படையாக பேச முடியாமல் இருந்தாலும் கூட, என்னால் வீதியில் நின்று நிதி தேவைக்கு முன்னால் நின்று அரோகரா போட முடியாது. போராட்ட வடிவங்கள் வந்து கால பொருத்தமில்லாத போராட்டத்தை எங்களை முன்னிறுத்துவதற்காக நாங்கள் எடுக்கின்ற பொழுது அதில் ஒரு பங்குபற்றினராக அல்லது பங்குதாரராக நான் இருப்பதற்கு ஒரு பொழுதும் விரும்பவில்லை. வடக்கு மாகாண சபை இயங்கிய காலத்திலே திரு விக்னேஸ்வரன் அவர்கள், நீதியரசர் அவர்கள் அமைச்சரவை நியமனத்தின் போது மிக இறுக்கமாக நின்று கொண்டார். முதலமைச்சர் தான் அமைச்சர்களை தீர்மானிக்க முடியும் என்கின்ற அடிப்படையிலே நின்று அரசியலுக்குள்ளே வருகின்ற பொழுது உங்களுக்கு ஆதரவித்த கட்சி உங்களுக்கு எதிர்ப்பு நிலை ஏற்படுத்துகின்ற அளவிலே மிக இறுக்கமாக நின்று உங்களுக்கு வடக்கு மாகாண விவசாய அமைச்சினுடைய அமைச்சு பதவியை கொடுத்திருந்தார். அதற்கு பின்னர் மாகாண சபைக்கான அல்லது நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கான ஒரு பக்க பலமாக மாகாண சபையினுடைய பல அபிவிருத்தி செயற்திட்டங்களை முன்னெடுத்த ஒரு அமைச்சராக நீங்கள் செயற்பட்டிருந்தீர்கள். ஆனால் பின்னர் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதும் சரி, அதற்கு பின்னரும் சரி, அவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு நீங்கள் தயாராகவில்லை. அதற்கு அந்த 5 வருட காலமும் அங்கர் நேசன் விக்னேஸ்வரன் என்பதை பிரித்து பார்க்க முடியாத அளவிலே மாகாண சபையிலே இருந்திருக்கிறீர்கள். வடக்கு மாகாண சபையில் நாங்கள் அந்த தேர்தலை எதிர்கொண்ட பொழுது மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். அது மாகாண சபைக்கான ஒரு பணி. மாகாண சபைக்குரிய காலகட்ட பகுதியில் நான் விக்னேஸ்வரன் ஐயாவுடன் சேர்ந்து ஒத்துழைத்தேன் என்கின்றதை விட மிக நெருக்கமாக பணியாற்றியிருக்கின்றேன் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அந்த மாகாண சபை அந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியிலேயே கூட அவருடைய சில நடவடிக்கைகளை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்தது. அதாவது இன்று எங்களிடம், அதாவது தேசிய விடுதலை போராட்டம் ஆயுத முனையில் தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு எங்களிடம், நான் எப்பவுமே சொல்லுவது, கட்சிகளுக்கான தலைவர்கள் இருக்கின்றார்களே தவிர தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு தலைவர் வந்து இல்லை. தமிழ் தேசிய இனத்துக்கான தலைவர் என்கின்றவர் வந்து அவர் சொன்னால் எல்லா ஜனமுமே கேட்பார்கள், மக்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் அது தேசிய தலைவராக இருக்க முடியும். இங்கே கட்சிகளின் தலைவர்கள் தன்னை முன்னிறுத்துபவர்களாக அல்லது தனது கட்சியினுடைய நலன் சார்ந்து மாத்திரம்தான் சிந்திப்பவர்களாக இருப்பார்கள். விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் வந்து தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற ஒரு அமைப்பில் அங்கம் வகித்தார் இணைத்தலைவராக. அதில் அவர் பணியாற்றுகின்ற இணைத்தலைவராக இருக்கும் வரைக்கும் எனக்கு அந்த வரவேற்பும் அதில், அதாவது அந்த பங்களிப்பை வந்து நானும் சேர்ந்து வழங்கியிருந்தேன். ஆனால் அவருக்கு நான் அதனை ஆரம்பத்தில் அவர் இணைகின்ற பொழுது நான் அதில் சொல்லியிருந்ததுவரை சந்தித்து, இல்லை நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அல்லது இந்த தமிழ் தேசிய தமிழ் மக்கள் பேரவையினுடைய இணைத்தலைவர் பதவியை வகிப்பதன் மூலம் நீங்கள் ஒரு புதிதான ஒரு கட்சியை ஆரம்பிக்கப் போவதாக தமிழரசு கட்சி நினைக்குமாக இருந்தால் எங்களுக்கு மாகாண சபையில் நாங்கள் சந்திக்கின்ற நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். எங்களுக்கிட்ட பணி வந்து மாகாண சபை. அந்த மாகாண சபையில் நாங்கள் ஏராளமான பணிகள் நிறைவேற்றலாம். அதிகாரம் இல்லைங்கின்றது வேறு, ஆனால் தரப்பட்ட அதிகாரங்களுக்கு உட்பட்டு நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் என்று கேட்டால் அதுவும் இல்லைத்தான். அதனை நாங்கள் செய்திருக்கலாம் என்கின்ற பொழுது அவர் அதனை, உண்மையில் அந்த இடத்தில் கௌரவ சத்தியலிங்கம் அவர்களும் நானும் தான் சேர்ந்து போய் விக்னேஸ்வரன் ஐயாவிடம் இதனுடைய சாதக பாதகங்களை வந்து பேசியிருந்தோம். அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் அதிலே போய்விட்டார். அவர் போனதற்கு பிறகும் நாங்கள் அந்த இடத்தில் அவர் ஒரு இணைத்தலைவர் அந்த முதலமைச்சர் என்கின்ற பதவியை வைத்து கொண்டு அதுக்கு இருக்கின்ற பொழுது மக்கள் பேரவைக்கான ஒரு ஆதரவு தளம் வந்து வலுவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தபடியால் அதனை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அவர் அதனை தனது கட்சிக்குரிய ஒரு மேடையாக மாற்றிய பொழுது என்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் அதனை அந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய கூட்டத்திலேயே நான் அதனை சொல்லியிருந்தேன். தமிழ், அதாவது விக்னேஸ்வரன் ஐயா அந்த இணைத்தலைவர் பதவியிலிருந்து விலகி கட்சிகளினுடைய தலைவர் வரிசையில் அவர் உட்காருவாராக இருந்தால் தமிழ் மக்கள் பேரவைக்கு நல்லம் என்று சொல்லி. ஆனால் அவர் தமிழ் மக்கள் பேரவையினுடைய உறுப்பினர்களினுடைய விலாசங்களை எடுத்தே தனது கட்சியில் இணையுமாறு அவர் கடிதங்கள் போடுகின்ற நிலையும், மக்கள் பேரவையினுடைய கூட்டத்தை கூட்டி அதில் தனது கட்சியை அறிவித்ததும் வந்து என்னை பொறுத்தவரையில் அது ஒரு அரசியல் அறம் சார்ந்த நிகழ்ச்சியாக வந்து நான் அதனை பார்க்கவில்லை. இதனால் இப்படி பல உதாரணங்களை நான் வந்து சொல்லலாம். அதாவது விக்னேஸ்வரன் ஐயா பொறுத்தவரையில் இன்று காலையில் யாராவது ஏதாவது சொல்லுவாராக இருந்தால் அதை உடனடியாக அமுல்படுத்துவார். சிலவேளை அன்றைக்கு மாலை வந்து வேறு யாராவது ஒருவர் போய் கதைப்பாராக இருந்தால் அவர் உடனடியாக அந்த முடிவை வந்து மாற்றுவார். அரசியலில் அவ்வாறானது அல்ல. என்னென்று சொல்லி சொன்னால் எல்லோருமே வந்து ஒரு அரசியலை பொறுத்தவரையில் கையாளுவதற்காகத்தான் பார்ப்பார்கள்.
இலங்கை அரசாங்கம் சரி, தூதுவராலயங்கள் சரி, வெளிநாடுகள் சரி, ஒரு அரசியல்வாதியை தனக்கு சாதகமாக இந்த மண்ணில் வளர வைப்பதற்காகத்தான் இந்த முயற்சியை மேற்கொள்ளுவார். இவர் வந்து இலகுவில் கையாளத்தக்க ஒருவராக இருந்ததன் காரணமாகத்தான் மாகாண சபையும் பிழைக்கக்கூடியதாகவும் இருந்தது. அவருடைய அரசியலில் எங்களால் சேர்ந்து பயணிக்க முடியாத ஒரு நிலையும் வந்து தொடர்ச்சியாக ஏற்பட்டது. நீங்கள் ஏற்கனவே, அதாவது அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே சூழலியல் சார்ந்து செயற்பட்ட ஒருவர், அது எல்லோருக்கும் வரக்கூடியதல்ல, ஒரு உணர்வு சார்ந்து நீங்கள் அது தொடர்பாக நீங்கள் பயணித்து கொண்டிருந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தை ஒரு அரசியல் கட்சியாக அல்லது அரசியல் சார் செயற்பாடுகளாக இயக்காமல் உங்களுடைய அரசியல் பயணத்தை இன்னொரு கட்சியோடு சேர்த்து இயக்கியவாறு இதை ஒரு தனி சூழலியல் சார்ந்த அமைப்பாக நகர்த்தி இருக்கலாம்? இல்லை, நான் அதனை அடியோடு நிராகரிக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதை தான் சொல்கின்றேன். வெறுமனே சூழல் சார்ந்து பேசுகின்றது என்கிறது வந்து அது ஒரு என்ஜிஓ மாதிரியான அரசு சார்பற்ற நிறுவனத்துக்குள் போய்விடும். அந்த அரசு சார்பற்ற நிறுவனத்துக்குள் இருந்து கொண்டு நாங்கள் எல்லா விடயங்களையும் பேச முடியாது. அதற்கென்று சொல்லி அதுக்கான நிதி யாரிடம் இருந்து வருகின்றதோ அல்லது சில கட்டுப்பாடுகள் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் அதற்குள்ளே தான் வந்து பேச முடியும். மற்றது இன்னொரு கட்சிக்குள் நான் இருந்து கொண்டு நான் சில விடயங்களை செயல்கின்ற பொழுது அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமலும் போகும். என்னென்று சொல்லி சொன்னால் கட்சி தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டி வந்து வரலாம். உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகின்றதாக இருந்தால், கேரதெய்வ சங்கப்பட்டி பகுதியில் வந்து ஒரு உப்பளம் அமைக்கப்பட்டது. இந்த உப்பளத்துக்கு ஆரம்பம் முதலே நாங்கள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்திருந்தோம். காரணம், இந்த குடாநாடு ஏற்கனவே கடலுக்குள் மூழ்குமென்று இப்பொழுது விஞ்ஞானிகள் அறிவிப்பதற்கு முன்பதாகவே எங்களுடைய சூழ உள்ள இந்த கடல் காரணமாக குடாநாட்டினுடைய நீர் உவராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களிடம் ஏற்கனவே மிகப்பாரிய ஒரு உப்பளம் இருக்கின்றது ஆனரவில். ஆனரவில் இருக்கிற உப்பே காணும் எங்களுக்கு இலங்கை பூராவும் விநியோகிப்பதற்கும் அல்லது நாங்கள் அதனை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும். தொண்டமனாறு கால்வாய் கூடாக வடக்கில் இருந்து உப்பு இந்தியாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக தொல்லியல் வரலாறுகள் பேசுகின்றது. அவ்வாறான ஒரு உப்பளத்தை இயக்க முடியாமல் நாங்கள் மீளவும் கடலுக்குள் இருந்து தண்ணியை நகரக்குள், அதாவது ஊருக்குள் கொண்டு வந்து அமைக்கப்படுகின்ற அந்த உப்பளத்துக்கு கொள்கை ரீதியான முடிவை வந்து நாங்கள் எடுத்தோம். எடுக்கின்ற பொழுது அந்த இடத்தில் விக்னேஸ்வரன் ஐயாவும் அதற்கு ஆதரவு தந்தார். ஆனால் நான் அமைச்சர் பதவியில் இருந்து வெளியேறியதன் பின்னர் அவர் யாராவது ஒரு ஃபைலை கொண்டே அவருக்கு நெருக்கினவருடைய நீட்டியிருக்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் அதற்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த உப்பளம் என்று இயங்கவில்லை. அது இயங்க முடியாதுங்கிறது எங்களுக்கு முதலிலேயே வந்து தெரியும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த உப்பளத்தை நாங்கள் மறிக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னது வந்து நாங்கள் மாவியண்ணரிடம் பெர்மிஷன் எடுத்து விட்டோம் என்று தான் சொன்னார்கள். ஆகவே இந்த கட்சி தலைமைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தங்களுடைய இருப்பும் கட்சிகளினுடைய வளர்ச்சியும் தான் பெரிதாக தெரியுமே தவிர இது சார்ந்து, அதாவது சூழல் சார்ந்து இயங்குகின்ற பொழுது நிச்சயமாக எதிர்ப்புகளை நாங்கள் சம்பாதிக்க வேண்டி வரும். அதனை இன்னொரு கட்சியில் இருந்து நான் செய்கின்ற பொழுது அவர்கள் அதனை எங்களை அதனை தொடர்ந்து இயங்குவதற்கான தடைகளை வந்து விதிப்பார்கள். இந்த விக்னேஸ்வரன் ஐயா எங்களுக்கு சில ஒத்துழைப்பு தந்திருக்கிறார் என்கிறது உண்மை. மண்டை தீவில் ஒரு பாரிய நான் நினைக்கின்றேன் 32 அடுக்குகளில் மிக பிரமாண்டமான ஒரு உல்லாச விடுதிக்கான அத்திவாரம் தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் போய் அதனை மறித்தோம். மறிக்கின்ற பொழுது கூட நான் முழுவதும் சொல்லுகிறேன், மாகாண சபைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் ஒரு மக்களினுடைய பிரதிநிதியாக அதன் சாதக பாதகங்களை எடை போட்டு அதனை தடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்து எனக்கு இருந்தது. அது துபாயைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய நிறுவனத்தினுடைய விடுதி. நான் அதனை இப்படித்தான் பார்த்தேன். அவ்வளவு அடுக்குகளுக்கும் மண்டதீவினுடைய சுண்ணக்கற்பாறை தாங்குமாய்ங்கிறது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, யாழ்குடா நாட்டினுடைய சுற்றுலாவுக்கு வந்து அதனை தாங்குகின்ற அளவுக்கு இவ்வளவு முதலீடு வந்து நிச்சயமாக அது மேலதிகமானதான். அந்த அளவுக்கு எங்களுடைய சுற்றுலா வந்து வசீகரம் வந்து இல்லை. ஒரு பிரமாண்டமான ஒரு 32 அடுக்குகளில் இதையும் தாண்டி நாங்கள் போரில் வீழ்ந்து எழுந்து கொண்டிருக்கின்ற சமூகம், எங்களுடையவர்களினால் இன்னும் பூரணமாக எழுந்து நிற்க முடியவில்லை. ஆகவே இந்த தொழில் வாய்ப்புகளில் எல்லாம் எங்களுடைய மக்கள் முதலீடு செய்வதற்கு முன்னர் அவர்கள் அதில் முயற்சிப்பதற்கு முன்னதாக பன்னாட்டு நிறுவனங்களோ அல்லது வெளிநாடுகளோ அதில் கால் ஊன்றினால் இவர்களுக்கான வாய்ப்பு அறவே வந்து மறுக்கப்பட்டுவிடும். அப்பொழுதுதான் இருந்தால் என்ன, இருந்தால் என்ன, கொட்டலாக இருந்தால் என்ன, யாழ்ப்பாணத்தில் முளைத்து வருகின்ற ஒரு நேரம். ஆகவே அந்த உள்ளூர்
முதலாளிகள் அல்லது எங்களுடைய உள்ளூர் தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலும் இதனை தடுக்க வேண்டியவர்களாக இருந்தோம். நாங்கள் மறித்தோம். துபாயில் இருந்து கூடி தொலைபேசியில் எங்களை பேசினார்கள். அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வேறு கட்சிகளினுடைய தலைவர்களுடன் தொடர்பு கொள்வார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு மீதான அழுத்தங்களை எல்லாமே வந்து பிரயோகிப்பார்கள். ஆகவே இந்த சூழலை நாங்கள் தனியே பிரித்து வச்சு ஒரு என்ஜிஓ மாதிரி ஒன்றை வைத்துக்கொண்டு இன்னொரு கட்சிக்குள் சேர்ந்து பயணிப்பது என்கின்றது வந்து என்னுடைய அடிப்படை கொள்கைக்கே முரணானது. ஏனென்றால் சூழலியம் என்கின்றதை வந்து அது ஒரு கோட்பாடு, அது ஒரு அரசியல் தான். அது இன்று ஐக்கிய நாடுகள் சபை சூழல் தினத்தை கொண்டாடுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபைதான் இந்த சூழல் சார்ந்த திட்டங்களை கொள்கைகளை வகுக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அது அரசியல் இல்லாமல் வேறு எதுவாக இருக்க முடியும்? ஆகவே அது அரசியல் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடவில்லை. நான் ஒன்று கேட்கின்றேன், எங்களிடம் மண்ணை எங்களிடம் தாருங்கள் என்று சொல்கின்றோம். அதாவது தமிழ் மக்களுடைய தாயகம், அது எங்களை ஆளுவதற்கான அதிகாரத்தை தாருங்கள் என்று சொல்லி கேட்கின்றோம். நான் இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்று சொன்னால், எங்களிடம் உடும்பு இருக்கின்றது. தென்னிலங்கையில் போனீங்க என்று சொன்னால் அவங்களிடம் நிறைய கபர கொய்யாக்கள் இருக்கின்றன. எங்களிடம் இருக்கக்கூடியது வறண்ட காடுகளும் உலர்காடுகளும், தென்னிலங்கையில் இருக்கக்கூடியது மலைக்காடுகள். அதே மாதிரி ஏராளமான வித்தியாசங்களை நாங்கள் சொல்லலாம். எங்களிடம் பனை இருக்கின்றது, அவங்களிடம் கித்தல் இருக்கின்றது. அவர்களுடைய சூழல் பற்றிய போதிய அறிவு என்னிடம் இல்லை. அதே மாதிரி வடக்கு கிழக்கு பற்றிய போதிய அறிவு வந்து நிச்சயமாக தென்னிலங்கையினுடைய விற்பனர்களுக்கு கூட இருக்க முடியாது. இதனால் தான் ஒரு 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 மனித இனம் அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு குழுமம் அது பிறந்து வளர்ந்து பரிணாமித்த பிரதேசத்துக்குத்தான் அந்த ஆட்சி உரிமை வந்து இருக்க வேண்டும் என்கிறது என்னுடைய கருத்து. ஆகவே சூழலியல் என்கின்றது அதுதான், ஒரு மண்ணுக்குரியது, அந்த மக்களுக்குரியது. நாங்கள் மண்மீட்பு போராட்டம் என்கின்றது வெறும் மண்ணே அல்ல, அந்த மண்ணினுடைய வளங்களையும் சேர்த்துத்தான். இன்று வெறும் அரசியல்வாதியாகத்தான் நாங்கள் பயணப்படுவோமாக இருந்திருந்திருந்தால் வவுனியாவில் வருகின்ற சீனி தொழிற்சாலைக்கு பச்சை கொடி காட்டி இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் வருடத்துக்கு இவ்வளவு லாபத்தை சம்பாதிக்க முடியும், இலங்கையினுடைய அந்நிய செலாவணியை ஏற்றுமதி அதாவது ஏற்றுமதியின் மூலம் சம்பாதிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். வெறும் அரசியல்வாதியாக இருந்திருந்தால் நான் நிச்சயமாக அதற்கு கைதான் உயர்த்தியிருக்க வேண்டும். நிச்சயமாக அப்படி அல்ல. எங்களுடைய எந்த ஒரு அரசியல்வாதியும் திருப்பி கேட்கவில்லை, ஏன் கந்தளாயில் இருக்கிற சீனி தொழிற்சாலையை உங்களால் இயக்க முடியவில்லை என்று சொல்லி. கந்தளாய் வந்து மிகப்பெரிய சீனி தொழிற்சாலை இருந்த இடம். எதற்காக அதனை மூடியதற்கு பிறகு வவுனியாவில் ஒரு சீனி தொழிற்சாலை உங்களுக்கு தேவைப்படுகின்றது? இது எந்த வகையிலுமே சாத்தியப்படாத ஒன்று. அதாவது சூழலியல் ரீதியாக நீங்கள் நோக்கினீங்க என்று சொல்லி சொன்னால், ஒரு கிலோ ரிஃபைன்டு வெள்ளை சீனியை நீங்கள் சுத்திகரித்து எடுப்பதற்கு 1780 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுகிறது. இதை வந்து மறை நீர் என்று சொல்லி சொல்லுகிறார்கள், வெர்ச்சுவல் வாட்டர் என்று சொல்லி. ஒரு கிலோகிராம் கரும்பை நீங்கள் உற்பத்தி செய்வதற்கு வந்து 210 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுகின்றது. அந்தளவு தண்ணி இருக்கின்றதா வவுனியாவில் இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு வடக்குக்கு வெளியே, வவுனியா மாவட்டத்திற்கு வெளியே, வடக்குக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு நீரை கொண்டு வந்து இங்கே இணைப்பார்களாக இருந்தால் எங்களுடைய மண்ணில் அதாவது அந்த குளங்களுக்கான ஆளுமை வந்து தென்னிலங்கைக்கு போகும், மத்திய அரசாங்கத்துக்கு போகும். அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொல்லி சொன்னால், 2 மாகாணங்களுக்கு இடையில் நீர் பங்கிடப்படுகின்ற பொழுது அந்த மாகாணத்துக்கு உரித்தான குளம் மத்திய அரசாங்கத்துக்கு போகும் என்கிறதான் அரசியல் சட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே அது மகாவலி அதிகார சபையின் கீழ் போகுமாக இருந்தால், இன்றைக்கு நாங்கள் முல்லைத்தீவில் வந்து என்ன சொல்லுகின்றோம், குடியேற்றம் குடியேற்றம் மகாவலி அதிகார சபை செய்தென்றுதான் சொல்லுகிறோம். மகாவலி அதிகார சபையினுடைய எழுதப்படாத விதியாக குடியேற்ற திட்டம் இருக்கின்றது. அதுவும் அந்த குடியேற்றம் நிகழ்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய இன விகிதாசாரம் அல்ல, இலங்கையினுடைய தேசிய இன விகிதாசாரத்துக்கு ஏற்பத்தான் அந்த குடியேற்றம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே முற்றிலும் சாத்தியம் இல்லாத ஒரு சீனி தொழிற்சாலையை அரசியல்வாதிகளினுடைய வேண்டுகோளின் பேரில் நடத்துகின்றதுக்கு முற்படுகின்ற பொழுது, நான் அதே கட்சிகளில் அங்கத்தவர்களாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக அதனை எதிர்க்க முடியாது. ஆகவே நாங்கள் தனித்து பயணிப்பதும் சூழலியத்தையும் தேசியத்தையும் இணைத்து பயணிப்பதும் மிக பொருத்தமானது ஒன்றாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். சூழலியலை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது உங்களுடைய வாக்குமூலத்தில் இருந்து பார்க்கிற பொழுது அரசியல் பலம் முக்கியமாக கண்டிப்பாக விடுதலை புலிகள் பலமாக இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்டதான். மரங்கள் வெட்டப்படவில்லை. அவ்வாறு ஒரு மரம் விடுதலை புலி உறுப்பினர் வெட்டி நிறந்தால் கூட அவருக்கான தண்டனையாக என்ன கொடுக்கப்பட்டது என்கிறதை நான் நன்கு அறிவேன். இல்லை, அப்படி பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தன்னுடைய அரசியல் பலத்தை வலுவாக்கி இருக்கிறதா இதுவரைக்கும்? அதான் நான் அதாவது
தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்கின்றது ஒரு பசுமை கட்சியினுடைய அல்லது ஒரு பசுமை பேரியக்கத்தினுடைய தொடக்க புள்ளியாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கான நிச்சயமாக அது ஒரு தொடக்க புள்ளி. ஆனால் தொடக்க புள்ளியிலிருந்து நீங்கள் பயணிக்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கையை தருகிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அந்த முன்னேற்றம் என்கின்றது எங்களுடன் நின்று விட போறதில்லை, இன்னொருதர் அதுக்கு பின்னால் வருவார் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் பயணிக்கின்றோம். சாதாரணமான ஒரு அரசியல் கட்சியே இங்கே வருகின்ற பொழுது எந்த ஒரு பெரிய கட்சியும் அதனை அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. ஒரு பெரும் ஆலமர விருட்சத்தின் கீழ் ஒரு புல்லு எவ்வாறு முளைக்குமோ, அதை அது 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 எவ்வாறான சவால்களை எதிர்கொள்ளுமோ அதே மாதிரி தான் புதிதாக தோன்றுகின்ற கட்சிகளுக்கு. அதுவும் சூழல் சார்ந்து பேசுகின்ற பொழுது இன்றைக்கு சூழல் தான் உள்ள அவ்வளவு எல்லா நாடுகளிலுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பன்னாட்டு நிறுவனங்களினால் ஏற்படுத்தப்படுகின்ற பிரச்சனைகள் தான், சூழல் பிரச்சனைகள் தான். ஆகவே சூழல் சார்ந்து ஒரு அரசியல் அமைப்பு கட்டப்படுகின்ற பொழுது அல்லது உருவாக்கப்படுகின்ற பொழுது அதற்கான தடைகளும் எதிர்ப்புகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமாகவே இருக்கும். அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தானே? இல்லை, நாங்கள் அதனை பிற்பாடு பதிவு செய்ததிலிருந்து விலகி கொண்டோம். இன்றைக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்றது, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய நிலையில் அவ்வாறான ஒரு பதிவு இலங்கையில் இல்லை. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் பதிவு செய்யப்படவில்லை, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் பதிவு செய்யப்படவில்லை. நாளைக்கு இது பதிவு செய்யப்படவும் முடியாது. இலங்கை அரசாங்கத்தினுடைய வர்த்தமானி அறிவித்தலின்படி இனத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் கட்சிகள் பதிவு செய்வதற்கான அனுமதி முற்றாகவே நிராகரிக்கப்பட்டுவிட்டது. தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் ஒரு கட்சியாக பதிவதற்கான விண்ணப்பித்து நாங்கள் 2-3 தடவை நாங்கள் நேர்காணலில் எதிர்கொண்டோம். அவர்கள் எங்களுடைய யாப்பில் இருக்கக்கூடிய 2 விடயங்களை சுட்டிக்காட்டினார்கள். ஒன்று, நாங்கள் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் என்கின்றத தமிழ்த் தேசியம் என்கின்ற சொல்லோடு நாங்கள் இயங்குவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய யாப்பில் வடக்கு கிழக்கு என்கின்றது தமிழ் மக்களினுடைய பூர்வீக நிலம் என்று சொல்லி குறித்திருக்கின்றோம். அந்த ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் என்கிற வார்த்தையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, அதனை நீக்குவதற்கும் நாங்கள் தயாராக இல்லை. என்னென்னு சொன்னால் எங்களுடைய அரசியல் என்கின்றதே வடக்கு கிழக்கு எங்களுடைய பாரம்பரிய தாயகம் என்கின்றது தான். மற்றது நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம், தமிழ்த் தேசியம் என்கின்றது வந்து அதாவது நாங்கள் வடக்கு கிழக்கில் எங்களுடைய சூழலை பாதுகாத்தோம் என்று சொன்னால் நீங்கள் தென்னிலங்கையில் உங்களுடைய சூழலை பார்த்தீங்கன்னால் அது ஒட்டுமொத்த இலங்கையையும் பாதுகாக்கும். ஒட்டுமொத்த இலங்கையையும் நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த பூமியையுமே பாதுகாக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதை தொடர்ந்தும் சுயேட்சையாகத்தான் போட்டியிட முடியுமா? இல்லை, சுயேட்சையாக போட்டியிடுவதில் பாரிய பிரச்சனைகள் வந்து இருக்கின்றன. ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆதாரங்கள் எல்லாம் கேட்க வேண்டாம். இன்று மக்கள்தான் தங்களுடைய விருப்பப்படிதான் எங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. தூதுவராலயங்களினுடைய விருப்பமும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் ஆர் வெல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறதும் அரசாங்கமாகத்தான் இருக்கின்றது. அதையும் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால் அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளும் ஒவ்வொருத்தர் வந்து தேவைப்படுகின்றார்கள். ஒரு தேர்தல் என்கின்றது மிக பாரிய நிதியோடு ஏற்பாடு செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் தேர்தல் என்கின்றது. பசுமை இயக்கம் மாத்திரமல்ல, எந்த ஒரு சிறிய அமைப்புகளுக்குமே சிறிய கட்சிகளுக்குமே வந்து ஒரு பெரிய பாரிய தேர்தல்களை வந்து எதிர்கொள்ள வருவது கடினமாக இருக்கும். நாங்கள் சுயேட்சையாக போட்டியிட்டோம் பாராளுமன்ற தேர்தலில், அது எங்களுக்கு ஒரு தொடக்கம். பசுமை இயக்கத்தை வந்து நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது தேவைப்படுகின்றது. ஒரு அரசியல் கட்சியாக தொழிற்படுகின்ற பொழுது தேர்தல் தவிர்க்க முடியாமல் வருகின்றது. ஆனால் தேர்தல் மாத்திரம்தான் எங்களுடைய கட்சியின் இலக்காண்டு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் நாங்கள் தேர்தல் சமயங்களில் இது தொடர்பாக பரிசீலிக்கலாம். இவருடன் சேர்ந்து பயணிப்பதுங்கிறத வந்து தேர்தல் கூட்டுங்கிறது வேறு, கொள்கை கூட்டுங்கிறது வேறு. இங்கே வந்து தற்சமயம் நான் நீங்கள் சொல்லுகின்ற இந்த அணிகளுடன் ஏன் இல்லை, இந்த போராட்டங்கள் இல்லை என்றால் என்னால் அரோகரா போட முடியாதுங்கிறதா அர்த்தம்? இல்லை, தேர்தல் கூட்டணிகளிலே கொள்கையின் அடிப்படையில் இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமா? கொள்கைதான் என்று சொல்லி சொல்லியிருந்தா இந்த கட்சிகளை பிரிஞ்சிருக்க அவர்கள் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறார்களோ இல்லையோ, எல்லோரிடமும் ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை ஏற்றுத்தான் அந்த கட்சியோடு பயணிக்க முடியும். அந்த இடத்திலே நீங்கள் கொள்கையை பார்க்காமல் தேர்தல் கூட்டாக அதை பார்க்க முடியும். அதாவது நான் கொள்கை என்று நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நீங்கள் சூழல் சார்ந்த கொள்கை என்பதை விடுத்து அரசியல் சார்ந்த கொள்கையை தான் நான் கேட்கிறேன். ஓகே, இல்லை அரசியல் சார்ந்தங்கிறது தமிழ்த் தேசிய நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடியவர்கள். நான் உதாரணமாக டக்ளஸ் சிவானந்த் அவர்களுடன் கூட்டு வைக்கிறதா என்ற நிச்சயமாக முடியாத ஒன்று தான். ஆகவே தமிழ்த் தேசிய நிலைப்பாடு தொடர்பாக
தேர்தல் என்று ஒன்று வருகின்ற பொழுதுதான் நான் அவர்களை பற்றி தீர்மானிக்கக்கூடியதாக. அப்படி தேர்தல் ஒன்று வருகிற பொழுது தமிழ் தேசிய செயற்பாட்டில் இருப்பவர்கள் ஒன்று கூடலாம் என்றார். சமூகத்தில் நடக்கும் அநீதி தொடர்பாக எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்கின்ற பொழுது நீங்கள் ஏன் ஒன்று சேர முடியாது? சரி, சமூகத்தில் நடக்கின்ற அநீதிகளின் பொருட்டு கட்சிகள் ஒன்று சேர்வதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். ஒரு கட்சி என்கின்றது அந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தின் வடிவத்தை வந்து தீர்மானிக்க வேண்டும். அதாவது வீட்டினுடைய மடிப்பு குலையாமல் வீட்டில் இருந்து கொண்டு சரிதானே போராட்டம் நடத்துகின்றதில் எனக்கு அந்த இடத்தில் வந்த உடன்பாடு இல்லை. தென்னிலங்கை போராட்டம் வீதியில் இறங்கித்தான் நடந்தது. எங்களுடைய தலைவர்களுக்கு அதற்கு வக்கில்லை அல்லது அதற்கு லாயக்கு இல்லை என்று தான் சொல்லுவேன். இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? உங்களுக்கு அழைப்பு விடுகிறார்களா ஒரு போராட்டத்துக்கு? தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துக்கு அழைப்பு விடுகிறார்களா? அதாவது ஊடகங்களில் கடந்த வாரம் எடிட்டோரியல், அதாவது அவர்களுடைய ஆசிரியர் தலையங்கங்கள் மற்றும் பத்தி எழுத்துக்களில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தொடர்பாக அந்த ஆசிரிய பீடங்களினால் பல ஊடகங்களில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. இவர்களை இவர்கள் அழைத்திருக்கலாம், இவர்கள் வந்திருந்தால் கொஞ்சம் பேரை கொண்டிருக்கலாம் என்ற மாதிரி. அதன் பிறகு நான் நினைக்கின்றேன், நேற்றைய தினம் முந்தினம் சுவாதிலிங்கம் அவர்கள் எனக்கு அழைப்படுத்தி வரும்படி கூறியிருந்தார். விக்னேஸ்வரன் ஐயா அவருடைய வீட்டில் என்று சொல்லி சந்திப்பதற்கு நான் அவருக்கு முடியாது என்று சொல்லி தான் அவருக்கு அதனை சொல்லியிருந்தேன். அங்கே என்னால் வரவும் முடியாது, கலந்து கொள்ளவும் முடியாது என்று சொல்லி நான் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் தேர்தலில் மக்கள் வாக்களிப்பார்கள். அது ஒரு அமோகமான வெற்றியை வந்து ஒரு தமிழ் தேசியத்தின் பெயரால் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அல்லது ஒரு பணம் வலுவான கட்சிகளுக்கு வாக்குப்பலம் எல்லா பலங்களும் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து வாக்கண்டு சொல்றது மக்களுடைய வாக்கு சொல்லல பேசக்கூடிய ஆற்றல் இருக்கின்ற வாக்குகளுக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் அதை வைத்துக்கொண்டு தாங்கள் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் மக்கள் வருவார்கள், ஒரு அறிக்கையுடன் அது சாத்தியப்படும் என்று நினைக்கின்றது படுமுட்டாள்தனம். உண்மையில் அன்றைக்கு அந்த மனித சங்கிலி போராட்டம் என்கின்றது வந்து ஒரு மிகப்பெரும் போராட்ட வடிவம். அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை வந்து நான் தமிழ்நாட்டில் பார்த்திருக்கின்றேன். இங்கே கொத்துக்குண்டுகள் வீசப்பட்டு கொண்டிருக்க சமயம் அவர்கள் சென்னை மெரினா பீச்சிலிருந்து செங்கல்பட்டு தாண்டியே அவர்கள் வரிசையில் நின்றார்கள். பார்க்கின்ற பொழுது கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில் தான் இருந்தோம். ஆனால் இவர்கள் மருதநாமடத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு கூட மக்களை திரட்ட முடியாத தலைவர்களை வைத்துக்கொண்டு அந்த போராட்டத்தில் என்ன நீங்கள் பங்களியுங்கள் என்று சொல்லி கேட்டால் என்ன? அப்படி என்னால் நான் நீங்கள் சரி அடிக்கடி சந்திக்கின்ற அண்மையிலே அருந்தபாலன் அவர்களும் கூறியிருந்தார்கள், இந்த தலைவர்களை நம்புவதற்கு அரசியல் கட்சிகளை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை, ஏற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் யார் தலைமை தாங்குவது, யார் செயற்பாட்டாளராக மாறுவது? நான் இந்த இடத்தில் ஒன்று மீளவும் குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களுக்கு இன்றைய தேவை இந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் அல்ல. இந்த கட்சிகள் இருப்பார்கள், கொஞ்ச காலம் உதிரும் வரை காஞ்ச சருகாகன போன இந்த இவர்கள் வந்து உதிரும் வரை மரத்தில் தான் இணைந்திருக்க போகின்றார்கள். ஆனால் இவர்களை வழிநடத்த வேண்டிய பலம் யாரிடம் இருக்கும் என்று சொன்னால் சிவில் அமைப்புகளிடம் தான் இருந்திருக்க வேண்டும். இருந்திருந்தது தமிழ் மக்கள் பேரவைக்கு அந்த ஆற்றல் வந்து இருந்தது. விக்னேஸ்வரன் ஐயா என்கின்ற தனி நபரினால் ஒரு சிவில் சமூக அமைப்பு வந்து பாதாளத்துக்குள் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டதாக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுவேன். ஏனென்றால் அவருக்கு ஆசை கூட அந்த இணைத்தலைவர் பதவியையும் அவர் விட்டு இறங்குவதற்கு தயாராக இல்லை. அதிலே தான் கட்சித் தலைவராகவும் இருந்து கொண்டே அதை செயற்படுத்த விரும்பினார். கயந்திரமார்கள் கட்சித் தலைவர்களின் வரிசையில் இருக்கிறார்கள், சுரேஷ் குணவச்சந்திரன் இருக்கிறார், எல்லா கட்சிகளுமே இருக்கின்றன. அவ்வாறு அவர் அந்த நிலைக்கு இறங்குவதற்கு தயாராக வந்து இல்லை. இன்றைக்கு அரசியல் கட்சிகளை வந்து வழிநடத்துவதற்கு யார் தேவை என்றால் சிவில் அமைப்புகள் தான் தேவை. ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் துரதிருஷ்டவசமாக கட்சிகளின் பினாமிகளாக இருக்கின்றார்கள், அல்லது அவர் ஒரு சிவில் சமூகத்தின் அமைப்பின் மூலம் பிரபல்யமாக வருகின்ற பொழுது அவருக்கு ஆசை கொள்கின்றது. சரி, அடுத்தது விடுங்கள், ஊடகங்கள். ஊடகங்களுக்கு பங்கு இருக்கின்றது. ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துவதற்கு வந்து ஊடகங்களுக்கு வந்து இருக்கின்றது. ஆனால் இங்கே ஊடகங்களின் பத்தி எழுத்தாளர்களும் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் தேர்தலில் ஈடுபட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஊடக முதலாளிகள் அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள். சுதந்திரன் பத்திரிகை இருந்தது, அது கட்சி பத்திரிகை. அந்த கட்சி பத்திரிகை படிக்கின்ற பொழுது ஒரு வாசகன் இடப்பட்டுக் கொள்வான், அந்த கட்சி என்ன சொல்ல வருகிறது என்கிறதை இடப்பட்டுக் கொள்வான். ஆனால் நாங்கள் நடுநிலை இதழ் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் கட்சிகளினுடைய அரசியல்வாதிகளாகவே நாங்கள் முதலாளிகளாகவும் இருந்து கொண்டு மக்களிடம் சரியான செய்தியை கொண்டு செல்லவும் முடியாது, அரசியல் தலைவர்களை வழிநடத்தவும் முடியாது. நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன், தமிழ் மக்கள் பேரவையில் விக்னேஸ்வரன் ஐயா பதவி விலக வேண்டும் என்று சொல்லி அந்த இணைத்தலைவர் பதவியைத்தான் நான் சொன்னேன். கேட்டதற்காகவே யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற பத்திரிகை அன்று இரவு அந்த பத்திரிகை ஆசிரியர் போய் அங்கே தனது
செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கிறார், இன்றிலிருந்து அங்கரணேசனுடைய செய்தி எதுவும் எங்களுடைய பத்திரிகைக்கு வரக்கூடாது என்று சொல்லி இப்பொழுதும் வருவதில்லை. எங்களுக்கு அதை விட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. இது எங்களுடைய பயணம்ங்கிறது வேறு, சரியில்லை. இதுதான் நிலைப்பாடு. மௌலி, உங்களுடைய நீங்கள் கடந்த வடக்கு மாகாண சபை தேர்தலிலே மக்களின் கணிசமான வாக்குகளை பெற்று மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு அமைச்சராக இருந்திருக்கின்றீர்கள். அந்த வேளையிலே பல்வேறு கூட்டுறவு அமைச்சராகவும் விவசாய அமைச்சராகவும் இருந்து பல்வேறு செயல்திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த காலத்திலே 100 நாள் வேலை திட்டம் இன்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்தவர்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இன்று நீங்கள் சூழலியலில் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அரசியலில் முனைப்பு காட்டாமல் இருப்பது உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணரவில்லையா? அதான் நீங்கள் சொல்லுகின்ற அரசியல் என்கின்ற பதம் தான் எனக்குள்ள பிரச்சனையுமே. வெறுமனே நான் சூழலியல் மாத்திரமல்ல, சரி, மக்களினுடைய அரசியலில் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு தான் வருகின்றோம். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், அதாவது வந்து ஒரு போலியான போராட்டங்களில் நாங்களும் இருக்கின்றோம் என்று காட்டுவதற்காக நாளுக்கு ஒரு அறிக்கையும் நாளுக்கு என்னை பொறுத்தவரையில் இவர்களுக்கு கூட்டுகின்ற இந்த கர்த்தாலுக்கு கூட கடையடைப்புக்கு கூட என்னுடைய கொள்கை ரீதியாக வந்து நான் எதிர். என்னென்று சொல்லி சொன்னால், கர்த்தால் என்கின்றது நாங்கள் தலைவர்கள் வீடு வழியே இருந்து கொள்வோம், அறிக்கைகள் விடுவதன் மூலம் கடை பூட்டிக் கொள்வார்கள். கடை பூட்டுறதுக்கு அவர்கள் விருப்பத்தோடு பூட்டுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. இங்கேயும் நீங்கள் பாருங்கள், வணிகர் சங்கங்களினுடைய தலைவர்களை வந்து அரசியல்வாதிகளாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய தலைமையை கட்டுப்பட்டு கடைகளை பூட்டுவோம் என்று தான் அறிவிப்பார்கள். ஆனால் பெரும்பாலான கடைகளில் நாட்சம்பளத்துக்குத்தான் அந்த ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு வந்து மாதச்சம்பளம் கிடையாது. மாதச்சம்பளம் கொடுத்தாலும் நாட்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த ஹர்த்தாலை நாங்கள் அறிவிக்கிறதுக்கு பதிலாக இந்த மக்களை திரட்டி நாங்கள் மக்களை இணைத்து கொண்டு ஏதாவது போராட்டங்களில் ஈடுபடுவோமாக இருந்தால் திலிபன் உண்ணாவிரதத்துக்கு நாங்கள் போகிறோம், எல்லாரும் போகின்றோம். ஏன் எங்களுடைய ஒரு தலைவர் மாதிரி அதில் போய் உட்கார முடியாது? நான் என் கண்ணால் கண்டதை சொல்கின்றேன். நல்லூர் வீதியில் உண்ணாவிரதத்துக்கு இருந்த ஒரு தலைவர், 11 மணியில் நான் கல்வியங்காடு சந்தைக்கு நான் அந்த உண்ணாவிரதத்துக்கு போகவில்லை. போகின்ற பொழுது மீன் வாங்கி கொண்டிருப்பதை கண்டேன். பின்னேரம் உண்ணாவிரதம் முடித்து வைக்கின்ற பொழுது அவருடைய படத்துடன் அடுத்த நாள் வந்து பத்திரிகைகளில் வந்து படம் பெறுகின்றது. ஆகவே என்னால் போலியாக பயணிக்க முடியாது. ஆனால் நாங்கள் 2 மாதத்திற்கு 1 தடவையோ 3 மாதத்திற்கு 1 தடவையோ சமகால அரசியல் அரங்கன்று சொல்லி ஒன்றை பெரிய அளவில் வந்து செய்கின்றோம். அதில் வந்து அந்த மாதத்தில் அந்த காலப்போதியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் அது சார்ந்து உரையாற்றக்கூடியவர்களை வந்து அழைத்து வருகின்றோம். மறுதொரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள், தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதற்கான எதிர்வினைகள் வந்து நாங்கள் ஆற்றுகின்றோம். ஆனால் நானும் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அதனை வந்து செய்ய முடியாது. ஏன்னா மக்களுக்கான பணிகள் என்கின்றது வெறுமனே அறிக்கையும் அரசியல் பேசுவதும் மாத்திரமல்ல, அரசியல் என்கின்றது செயற்பாட்டு தளத்துக்கு கூடாக முன்னெடுக்கப்பட வேண்டியது, அவர்களுடைய நன்மைகளிலும் தீமைகளிலும் கலந்து கொள்ள வேண்டியது என்கிறது. நிச்சயமாக கிழக்கு மாகாணத்தில் மயிலத்தமிழில் நடந்த பிரச்சனை வந்து பரிபூரணமாக நாங்கள் ஆதரவு அது கொடுக்கிறோம். ஆனால் ஒரு இன்றைய நிலையில் என்னால் அங்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைகள் இருக்கின்றது. என்னென்னால் எனக்கான போக்குவரத்துகள், வாகனங்கள் பிரச்சனைகள் இருக்கின்றது. அவ்வாறான நிலைகளில் நாங்கள் இருப்போமாக இருந்தால் அந்த இடத்தில் நாங்கள் கலந்து கொண்டுதான் இருந்திருப்போம். எல்லைகள் கடந்து நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஆகவே வெறும் அறிக்கைங்கிறதல்ல, செயற்பாட்டு ரீதியாக இயங்குகின்றதில் அந்த இடத்தில் பிரசன்னமாவதில் நடைமுறையில் எனக்கு சிக்கல்கள் இருக்கிறங்கிறதை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த கூட்டுறவு சரி, விவசாயம் சார்ந்து சரி, நாங்கள் சில பணிகளை செய்திருக்கின்றோம், மக்களின் நான் நிறைவு கூறப்படுகிறதுங்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் அதற்காக என்னால் போலியாக வந்து தேசிய பேச முடியாமல் இருக்கு. நீங்கள் பேசுகிற பொழுது மாகாண சபைக்கு அதிகாரம் இல்லை என்பதை வலியுறுத்துகின்ற அதே வேளை, ஆனால் மாகாண சபை கூடாக சிலவற்றை செய்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக உங்களுக்கு எதிரான விசாரணையில் கூட மாகாணத்தினுடைய அதிகாரங்களை தாண்டி செயற்பட்டு விட்டீர்கள் என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக இருந்திருக்கிறது. மரநடுகை மாதம், இந்த கார்த்திகை மாதம் வரப்போகின்றது, அதில் கூட அந்த விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்வி, அரசாங்கம் ஒரு மரநடுகை திட்டத்தை தனியாக வேறொரு மாதத்தில் முன்னெடுக்கின்ற பொழுது நீங்கள் எதற்காக வடக்கு மாகாணத்துக்கு என்று சொல்லி தனியாக வைக்கிறீர்கள்? அது மாகாண சபை தேர்தல் வருகிற பொழுது நிச்சயமாக அதில் பங்கெடுக்க வேண்டும், மாகாண சபையினுடைய கிடைக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதில் மாற்றுக்கிறேன். ஏனென்று சொன்னால், மாகாண சபையில் நான் இருந்தபடியால் தான் மண்டைதீவில் இருக்கக்கூடிய அந்த உல்லாச விடுதியை தடுக்க முடிந்தது. நான் இன்று இந்த இடத்தில் வெளிப்படையாக சொல்லுகிறேன், நான் சில இடங்களை சொல்லியிருக்கிறேன்.
குடிநீர் பிரச்சனை இங்கே பெரிய பாரிய பிரச்சனை. இந்த குடிநீர் பிரச்சனைக்கான தீர்வாக கடல் நீரை குடிநீராக்கிற திட்டம் வந்து முன்னெடுக்கப்படுகின்றது. இன்றைக்கு அது நிறைவேறுகின்ற நிலைக்கும் வந்து வருகின்றது. ஒரு சூழலியலனாக கேட்டால் நான் சொல்லுவேன், அல்லது ஒரு பொருளாதார ரீதியில் கேட்டால் இது ஒரு மிக பெரும் பொருட்செலவு மிக்கக்கூடிய ஒரு திட்டம். மழை நீரை நாங்கள் கடலுக்குள் போக விட்டுட்டு திருப்பி அங்கே இருந்து நாங்கள் தண்ணியை பிரித்தெடுக்கிறோம்ங்கிறது வந்து பெரிய பிரச்சனைக்குரிய விடயம். எங்களுக்கு அந்த இடத்தில் ஏன் தேவைப்பட்டது என்று சொன்னால், இரணமடுவை நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வர்றதை நிறுத்துவதற்கு நாங்கள் முயற்சித்த பொழுது இது தவிர்க்க முடியாமல் உள்ளே நுழைய வேண்டி வந்தது. இன்றைய ஊடகங்கள் இந்த செய்திகளை பாருங்கள், காவிரி நீரை பங்கிடுவதில் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக பாரிய பிரச்சனைகள். நாளைக்கு வடக்கையும் கிழக்கையும் பிரித்து வச்சிருக்கின்ற அரசாங்கம் இந்த இரணமடு நீர் தண்ணியை பங்கிடுகிறோம் என்று சொல்லி மாவட்டங்களையும் துண்டாடுகின்ற ஒரு நிலை வந்து வரும். யாரும் யோசிக்கவில்லை, அரசாங்கம் வெண்ணியில் அகப்பட்டு யுத்தத்தின் பொழுது அகப்பட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை சொற்பம் என்று காட்டி குறைந்த அளவிலான உணவுக்கு மாத்திரமே அனுமதி அளித்த நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் யுத்தம் முடிந்து வெளியே வந்தார்கள் என்றால் அவர்கள் தப்பி பிழைத்ததற்கு காரணம் அந்த இரணைமடு மாதா கொடுத்த அரிசி தான். ஆகவே நாளைக்கு எங்களுக்கு மீளவும் இந்த அனர்த்தங்கள் நேராதென்று சொல்லி எதுவுமே இல்லை. அவர்கள் விவசாயத்துக்கென்று உருவாக்கப்பட்ட குளம், போதிய மழவீழ்ச்சி எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் அதனை சரியான முறையில் முகாமத்துவம் செய்யவில்லை. நான் இந்த இடத்தில் அதனை பாதை விலகக்கூடாது. அந்த இடத்தில் அதனை நிறுத்தி, அதாவது அரசாங்கத்தினுடைய ஒரு பாரிய திட்டம், வடமராட்சி கிழக்கில் அதற்கு எதிர்ப்பு இருக்கின்றது, ஆனால் அதனை நிறுத்தி தன்னிடம் அந்த உரிமையை தருமாறு ஐக்கிய தேசிய கட்சியினுடன் மிக நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டில் வருகின்ற வாசிக்கக்கூடிய ஒரு தமிழ் மகன் என்னிடம் வந்து கேட்டார். அப்போ நான் அவருக்கு சொன்னது என்னென்னு சொன்னால், இது எங்களிடம் இல்லை, அது முற்றுமுழுதாக மத்திய அரசாங்கத்துக்குரிய விடயம். ஆனால் மக்கள் வடமராட்சி கிழக்கில் இருந்தே கடநீரை குடிநீராக்கிற திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது எவ்வாறு நீங்கள் இன்னொன்றை புதிதாக அமைக்க முடியும்? அவர் கீரிமலையை கேட்டார், தீவகத்தை கேட்டார், அந்த இடமெல்லாம் பொருத்தப்பாடு இல்லை என்று நாங்கள் முன்னரே வந்து நிராகரிச்சோண்டு. ஆனால் அவர் அனுமதியை பெற்றார். இதே வடமராட்சி கிழக்கில் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டத்தின் கீழ் உருமறைப்பு செய்து தனக்கான தனியான ஒரு திட்டத்தை உருவாக்கி காணிகளையும் எடுத்து அளவீடு செய்கின்ற பொழுது அந்த காணியை அளவீடு செய்தவர் வந்து எனக்கு பசுமை இயக்கத்துடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து அந்த பிரச்சனைகளை வந்து என்னிடம் சொன்னார். அப்பொழுதுதான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, நாங்கள் இந்த இடத்தில் கடநீரை குடிநீராக்கிற அந்த பிளாண்டை போட்டு இங்கே இருந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு கம்பெனிக்கு நாங்கள் தண்ணியை அனுப்ப போகின்றோம் என்று சொல்லி அதே அந்த முதலாளியை நான் ஒரு விடுதியில் உள்ள இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டல் ஒன்றில் நான் அவரை எதேச்சியாக சந்தித்து விட்டு அந்த உரிமையாளரிடம் கேட்டேன், இவர் நேர் இங்கே வந்து நிற்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னார். அவர் இங்கே தான் தங்கி நிற்கிறார். காங்கேசன் துறையிலிருந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கப்பல் சேவை போகின்றது. அங்கே அதில் பயணிகளுக்கான உபசரிப்பு உணவுக்கு இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கின்றார் என்று சொல்லி, அதாவது அந்த பேசஞ்சர் பயணிகள் போகின்ற பொழுது அவர்களுக்கான உணவுப் பொதிகளை இந்த விடுதி தான் தயாரித்து வழங்கப் போகின்றது. அவருடைய மறைமுக திட்டம் பெப்சியை இங்கே யாழ்ப்பாணத்தில் தயாரித்து பெப்சியை வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது. அடிப்படை காரணமே அங்கே வந்து அதற்கான எதிர்ப்பு தான் இருக்கின்றது. தண்ணீர் வந்து அவர்களுக்கு பிரச்சனை. நான் அமைச்சராக இருந்தபடியால், அமைச்சர் வேண்டாம், மாகாண சபையில் இருந்தபடியால் என்னால் அதனை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் அந்த உண்மையை பகிரங்கப்படுத்தி அதனை நிறுத்தக்கூடியதாக இருந்தது. இப்போ நான் ஏராளமான உதாரணங்களை வந்து சொல்லலாம். மக்கள் மன்றத்துக்கு தெரியாத விடயங்கள் இவ்வாறு ஏராளமான விடயங்கள் வந்திருக்கின்றன. மாகாண சபை தேர்தலுங்களுக்கு கண்டிப்பாக அவசியம், அதனை பகிஷ்கரிக்கப் போகின்றோம்ங்கிறது எல்லாமே வந்து முட்டாள்தனம். அதில் இருந்து செய்ய முடியாவிட்டாலும் கூட செய்யக்கூடாத பல விடயங்கள் நிகழாமல் தடுப்பதற்கான ஒரு மேடையாக கூட நாங்கள் அதனை வந்து பயன்படுத்தலாம்ங்கிறதான். வெறுமனே அந்த இன அழிப்பு தீர்மானத்தை நிறைவேற்றினதை மாத்திரம் சொல்லவில்லை, ஏராளமான விடயங்களை வந்து எங்களால் செய்யலாம். மிகச்சிறப்பாக இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகிறது. மிக முக்கியமாக தமிழ் தேசியம் என்பதை தனியே அரசியலாக பார்க்காது, சூழலியலையும் சேர்த்து இந்த எமது மண் நமக்கு வேண்டும், எமது தேசம் நமக்கு வேண்டும் என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம் என்றால் அது வெறும் மண்ணை நாங்கள் பெறுவதாக அல்ல, அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த இயற்கையையும் நாங்கள் அரவணைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அவருடைய கருத்திலே மிக தெளிவாக விளங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விடயம், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய சூழல்சார் செயற்பாடுகளை அவதானிக்கின்ற சமூக நாங்கள் அவர்களுடைய அரசியல் சார் செயற்பாடுகளை கூர்ந்து அவதானிப்பதற்கு தயாராக இல்லை.
ஆனால் அரசியல் சார்ந்த பல விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது, மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. வெற்று கோஷங்களுக்காக தமிழ் தேசிய பசுமை இயக்கம் அதன் பின்னால் செல்வதற்கு தயாரில்லை என்பது அவருடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கின்றது. தன்னுடைய செயலையும் தன்னுடைய சொல்லையும் ஒன்றாக கருதி சூழல் சார்ந்து செயற்படுகின்ற அவர் அரசியலிலும் இந்த மக்களுக்கான ஒரு சேவையை செய்யக்கூடிய நிலைக்கு வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு எங்களது அன்பான அழைப்பை ஏற்றி கலையகத்துக்கு வருகை தந்த திரு ஐங்கநேசன் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை டான் தொலைக்காட்சி சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். அதுபோல பொதுமக்கள் சார்பில் தன்னுடைய கேள்விகளை தொடுத்த மௌலி அவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்ல நான் நடராஜா ஐங்கரன்.